தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கிற படங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள், நிறைய த்ரில்லரான படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அமைதியாக எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள், அதாவது பக்கத்தில் இருக்க ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலியிலேயே நடக்கிற விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள்ல அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரிலேட்டபுளாக, அது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொன்ன ஒரு படம் தான் வந்து மெய்யழகன். இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ. ஸோ இது ஒரு ரிவ்யூ அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து யாருக்கான படம் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எந்த விதத்துலையுமே பயங்கரமான ட்விஸ்ட் இருக்காது, பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே இருக்காது, அப்படியே பரபரப்பாக போகாது. நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ படத்துக்குள்ளே போகிறப்பே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிடணும். இந்த படத்துல சில கேரக்டர்ஸ் இருக்குது, ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணணும். அவங்க கூடவே பக்கத்துலயே அந்த கேரக்டர்ஸ் பேசுது போகுது வருது இல்லையா, ஸோ அவங்க பக்கத்துலயே நீங்க வந்து நின்று பாக்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். ஸோ அதுதான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எப்படி இருக்கு, பிடிக்கிறது பிடிக்கிறதுன்றதை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, என்னோட சொந்த ஊர்ல சொந்த வீடு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ, அதாவது அரவிந்த் சாமி அவர்கள், ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தன்னோட சொந்தக்காரங்க மூலமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது, லைக் சொத்து பிரச்சனை அதெல்லாம் வருது. ஸோ அதனால அந்த சொந்த வீட்டையே வித்துட்டு வேற ஒரு ஊருக்கு, அதாவது சென்னைக்கு வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. பயங்கரமா அழுகுறாரு, பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ஸ்டார்டிங் சீனே தான், ஸ்டார்டிங்ல இப்படிதான் ஆரம்பிக்குது, லைக் இது எதனால கஷ்டப்படுறாங்க, இது எப்படி இந்த வீடு வாங்கினாங்க அப்படிலாம் காமிக்கல, எடுத்த உடனே இப்படிதான் காமிக்கிறாங்க. லைக் ஸோ அதை வித்துட்டு சென்னைக்கு போற அவரு திரும்பவும் ஒரு காரணத்துக்காக, அதாவது தன்னோட பெரியப்பா பொண்ணு தன்னோட தங்கச்சி அவங்களோட கல்யாணத்துக்காக வந்து திரும்பவும் தன்னோட சொந்த ஊருக்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இப்படி வர நம்மளோட அரவிந்த் சாமி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா கார்த்தி அவருடைய கேரக்டர், அந்த ஊர்னா அவருக்கு எல்லாமே பயங்கர கலகலப்பா பேசுற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட் எண்ட்ஸ் இருக்க கேரக்டர் மீட் பண்றப்போ என்ன ஆகுது, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து மாறுறாங்க, யார் மாறுறாங்க, யார் மாறாம இருக்காங்கன்றதா இந்த படத்தோட மொத்த கதையா இருக்கு. என்னத்தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து நான் அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் தான். எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படத்துல நிறைய இடத்துல அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து பாஸ்ட்ல நடந்த இதுவே ஞாபகம் இல்லை, இப்படிலாம் நடந்துச்சா, நான் இப்படிலாம் பண்ணா, இப்படிலாம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து பெருசா வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காது, எக்ஸப்ட் ரொம்ப கோர் மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் பெருசா இந்த சொந்தக்காரங்க கூட, கசின்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட விளையாண்ட மாதிரி, அவங்க கூட வெளியே போன மாதிரி ஞாபகங்கள் வந்து கம்மியா தான் இருக்கும். இருக்கு, கோர் மெமரிஸ் எனக்குமே இருக்குது, பட் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால இந்த கதைக்குள்ள ரொம்ப ஈஸியா போயிட்டா. அடுத்தது இன்னொரு காரணம் இந்த கதைக்குள்ள போனதுக்கு என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து இந்த சொந்தக்காரவங்க நிறைய காமிக்கிறாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் காமிக்கிறாங்க, கல்யாணம் நடக்குது அதுல ஒரு எமோஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு இயக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதே வந்து எனக்கு இந்த படத்துக்குள்ள வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண வச்சிருச்சு. அடுத்தது எனக்கு ரொம்ப டாப் மோஸ்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது வந்து கார்த்தி அவர்களுடைய கேரக்டர். ஒரு பக்கத்தில் அரவிந்த் சாமி அவர்கள் வந்து லெஜெண்டரி ஆக்டர், பட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறப்போ கார்த்தி அவர்கள் வந்து அவரோட எமோஷன்ஸ் தான் ஒரு நார்மல் லேமேன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவர் அந்த ஒவ்வொரு எமோஷனல் சீனையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றப்போ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீங்க கொடுத்த ஒரு சைக்கிள் கூட எனக்கு வந்து தெய்வமா வந்து உதவுச்சு அப்படின்னு சொல்ற அந்த சீன்லாம் வந்து அப்படியே சீரியஸா வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பக்கம் எமோஷனல் சைடு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டர், நீ யாராக வேணா இருந்திருப்போ, என்னோட விதம் ஆஃப் என்ன சொல்ல பேசுறது இப்படியா இருக்கும், உன நான் கலகலப்பா வச்சுப்பேன், நான் வந்து உன்னை சிரிக்க வைப்பேன், உன வந்து கஷ்டப்படாம நான் பாத்துப்பேன். அது முக்கியமா அரவிந்த் சாமி அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அத்தான் அத்தான் கூப்பிட்டுக்கிட்டு அவர் எங்க போனாலும் அவர் கூடவே இருப்பாரு, அவருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசமா இருக்கிற கேரக்டர் அப்படியே உயிரை விடுவாரு, அது ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரொம்ப ஜாலியா அல்ட்டிக்காம. எனக்கு தெரிஞ்சு அது இந்த மாதிரியான ஒரு கிராமத்து சைட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கார்த்தி அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்துலயும் ப்ரூவ் பண்ணிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவரை பாக்குறப்போ. இந்த படத்தோட ஃப்ளோவுமே அதுக்கு ஒரு காரணம், இந்த படத்துல எந்த விதத்துலயுமே ஆர்டிபிஷியலான டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ், ரொம்ப எமோஷனலா அப்படின்னு திணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் வைக்கல, அதனாலயுமே பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. அதுலயும் ஒரு சீன்ல அரவிந்த் சாமி அவர்களை வந்து பஸ் ஏற்றி விடணும், அப்போ வந்து என்ன கேட்காம பஸ் எடுத்துருவானா அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் வந்து அந்த பஸ் இப்படி மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம், கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு திருட்டு மொழி ஒன்று முடிப்பாப்ல, அதான் சொல்றேன்ல அந்த ஃபன்னா இருக்கட்டும், அந்த காமெடியா இருக்கட்டும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த எமோஷனல் சைடு, நான் சொன்ன அந்த சைக்கிள் கதை அவர் சொல்றப்போ அந்த எமோஷனல் சைடா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பேர் அரவிந்த் சாமி அவர்கள், பேர்னா வந்து ஒய்ஃப் கிடையாது, அரவிந்த் சாமி அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக தான் அவரோட கேரக்டரே இந்த படத்தில், லைக் எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டு மெயின் பிளாட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கதை தான் அப்படின்னு சப் பிளாட் ஒன்று, அதாவது கார்த்தி அவர்களோட பேர் என்னன்னே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, கார்த்தி வந்து அத்தா அத்தனை உயிரோடுவார், ஆனால் இவருக்கு வந்து யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு தயக்கத்தோடய மெயின்டைன் பண்ணணும், ஒரு கட்டத்தில் வந்து கார்த்தியை வந்து என்ன நான் கூடவே வந்துட்டு இருக்கான் தொல்லையாக்கானே அப்படின்ற யோசிக்கிற ஒரு கேரக்டர், இந்த மாதிரியான விஷயத்த வந்து ரொம்ப சூப்பராக சட்டிலாக இருந்தாலுமே
புது மேக்ஸ் அவரால் என்ன அந்த கேரக்டருக்கு வந்து புல் அவுட் பண்ண முடியுமோ அதையும் சொல்லியிருப்பாரு, அதையும் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் சில எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்கும், அதை வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம், சின்ன வயசு அரவிந்த் சாமியா ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஸ்டார்டிங் சீனே அவர் தான் அந்த சொந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கான அந்த எமோஷன், அந்த கஷ்டத்தை வந்து அவர் தான் காமிச்சிருப்பாரு. ஸோ அதில் தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகவே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இது யார் வீடு என்ன ஏது எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த எமோஷனல் சீன் தான். ஸோ அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்மளை ஓரளவுக்கு அந்த கதைகளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்றது ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மூணாவது ராஜ்கிரண் அவர்கள். இவர் கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலியில் காமெடி வந்து அழுது பார்த்துருக்க மாட்டோம், அது முக்கியமாக பெரியவங்க வந்து டக்குன்னு அழுது இருக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, என்னடா டக்கு டக்குன்னு அழுகிறாடா, இவர் ரொம்ப பாசக்காரராச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நம்ம ஃபேமிலியில் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அப்படி பார்த்துருப்போம், ரொம்ப எமோஷனலாக இருக்கிற ஒரு மேல் கேரக்டர். அந்த கேரக்டர் தான் ராஜ்கிரண் அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து அத்தான் யார் அப்படின்னா அரவிந்த் சாமி அவரோட அப்பா. ஸோ அவர்கிட்ட வந்து பேசுகிறப்போ எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு, எவ்வளோ பாசமாக பேசுகிறாரு. அவர் வந்து அவரை மீட் பண்ண முடியலன்னு ஒரு கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அதுக்கு அவர் அழுவதாக இருக்கட்டும், அண்ட் அரவிந்த் சாமி அவர்களை பார்த்தோன்னே அவர் வந்து டக்குனு எமோஷனலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த மூணு கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இவங்களை தாண்டி இந்த அரவிந்த் சாமி அவர்களுடைய இந்த தங்கச்சி கேரக்டராக வரவங்களும் சரி, அண்ட் கார்த்தி அவர்களுடைய ஒய்ஃப் கேரக்டர் ஸ்ரீதேவியா பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்க கொடுத்த லிமிடெட் ஸ்பேஸில் அவங்களால என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அப்படியே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சாதாரணமாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் தாண்டி செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 கால்வாசின்னு சொல்லலாமே. ஸோ இது வரைக்கும் ஒரு 60% படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் படம் ஸ்லோவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேசஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும், அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்க சொந்தக்காரங்க இவங்க தான், இவங்களால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அது இது இப்படி இது இப்படின்னு காமிச்சிருக்க மாட்டாங்க, லைக் அப்டா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும், யார் இவங்க என்ன எப்படின்னு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே படம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுக்குள்ள எவ்வளோ பாசம் இருக்குன்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். அவங்க வந்து ஸ்லோவாக கொண்டு போயிருந்தாலுமே எந்த இடத்துல லேக் இருந்திருக்காது, அப்படியே டாடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்காது. அதுலேயும் முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி அவர்களுக்கும் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கும் நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கும். கார்த்தி வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பை சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து முக்கியமான சைக்கிள் சீனு செமையா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு சாதாரண ஒரு சைக்கிள், அதுவும் வந்து எனக்கு இது வேண்டாம் வீட்டை காலி பண்ணிட்டு போனேன் எனக்கு இந்த சைக்கிள் வேணாம் யாருக்காவது நீங்க கொடுத்துருக்க யூஸ் ஆகட்டும் அப்படின்னு நம்ம அரவிந்த் சாமி சொல்லிட்டு போறது, அது கார்த்திக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையில சேஞ்ச் ஆயிருக்குன்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகா அதை எழுதியிருப்பாங்க. அவங்க அது வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதம், அவர் சொன்ன விதம், அது எமோஷனலாக ஆன விதம், அதெல்லாம் வந்து செமையா இருக்கும், கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதா, இவ்வளோ அழகாக கனெக்ட் ஆயிருக்குது, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்குமா, ஃபேமிலி சப்ஜெக்டா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா இல்லை. நான் சொன்னேன் இல்லையா அந்த 60% படம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த 40% இருக்குல்ல அந்த செகண்ட் ஆஃப் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய கலர்ஸ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக எடுத்துவாங்க, செகண்ட் ஆஃப் வந்து மோசமாயிட்டே இருக்கும். நிறைய ரீசெண்டாக வந்த படங்களில் வந்து இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த பேட்டர்ன் இதுலேயும் வந்து கண்டினியூ ஆகுது. என்ன அப்படின்னா இந்த ஸ்லோவாக போகுது பட் லேக் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த 40% இல்லையா அதில் வந்து லேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த சைக்கிள் கதை ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஜல்லிக்கட்டு கதை ஒன்று சொல்லுவார், அந்த மாடு எப்படி நான் வந்து வாங்கினேன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரிகால சோழன் அவங்களுடைய கதையை வந்து சொல்லுவார், எனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும், நான் இந்த ஊரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவார். சோஷியல் இஷ்யூஸ் நடந்தது வந்து பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து கட்டத்துக்கு மேலே என்னன்னா இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைக்கிள் கதை வந்து அரவிந்த் சாமி அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கதை. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு அண்ட் ஒரு கரிகால சோழன் இது வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்றது கடைசி வரைக்கும் நமக்கு புரியல. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே படம் ரொம்ப ட்ராக் ஆகிட்டே போயிட்டே இருக்குதோ பேசிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக இவங்க வந்து ரெண்டு பேர் குடிச்சிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ உண்மையாகவே நேரில் ஒரு ரெண்டு குடிச்சிட்டு இருக்கவங்க வந்து பேசுறது கேட்கறதுக்கு நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும், என்னடா என்னென்னவோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரைக்கும் ஜாலியாக இருக்கும், ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னவோ பேசுவாங்க நம்ம கடுப்பாயிடும் நம்ம ஏற்று போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் லிட்டரலாக அந்த ஃபீல் தான் நம்ம கொடுக்க நினச்சிருக்காரு டேரக்டர். ஆனால் அது கட்டத்தில் நம்ம பின்பக்க காது வந்து இப்படி சொல்லிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக கிளைமேக்ஸ் நோக்கி போகிறப்போ நான் சொன்னலாம் ஆல்ரெடி ஒரு அண்டர் கரண்ட்ல ஒரு கதை ஓடிட்டு இருக்கோம், அரவிந்த்சாமிக்கு நம்ம கார்த்தினா யாருன்னே தெரியாது. அது வந்து ஒரு கட்ட வரைக்கும் நல்லா மெயின்டைன் ஆகும், 60% ஆஃப் கதை வரைக்கும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஆனால் கடைசியில் வந்து அந்த பேரை நான் சொல்றேன் பாரு அப்படின்னு டைரக்டா சொல்லாம அதுக்கு கார்த்தி அவர்கள் ஒரு கதை சொல்லுவாரு, அதுக்கு திரும்ப அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு கதை சொல்லுவாரு, இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு கடத்துல நல்லா தெரிஞ்சிடும் அவங்க எந்த பேரை சொல்ல போறாங்க, இந்த படத்தோட பேர் தான் அந்த கார்த்தி அவர்களோட பேரா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து சொல்றேன் இரு சொல்றேன் இரு சொல்றேன் இரு சொல்றேன்னு சொல்லி அதை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணி கிளைமேக்ஸே வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இது மேபி எனக்கு தெரிஞ்சு பிக் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா இது நீங்க ஓடிடியில் பாத்தீங்கன்னா நான் சொல்ற குறை கூட உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏன்னா சில இடங்களில் நீங்க வந்து ஓட்டி கூட பார்க்கலாம், ஓடிடியில் நீங்க ஓட்டி கூட பார்க்கலாம்.
ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன இது பெரிய குறையா இல்லைன்னு கூட தோணலாம். ஆனால் இது வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து கடைசியாக அந்த 40% வந்து ரொம்ப லென்த் ஆகி ட்ராக் ஆகி தேவையில்லாத காட்சிகளை வச்சு அதை ஃபில் பண்ணி 3 மணி நேரத்துக்கு படம் கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் வந்து எந்த இடத்துலையும் உறுத்தலை, நான் வந்து ரொம்ப போட்டு வாசிக்கிறேன் அப்படியே எமோஷனலில் வந்து உங்களுக்கு அப்படியே இறங்கி உங்கள் தொண்டைக்குள்ளே வச்சு திணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணல. அந்த படத்து கூட அப்படியே அழகாக அப்படியே பிளெண்ட் ஆகி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ தனியாக அப்படியே உறுத்தலாக தெரியல. நல்லா வந்திருக்க வேண்டிய படம், 100% சூப்பராக வந்திருக்க வேண்டிய படம், கொஞ்சம் லேக் அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய ஒரு வியூ. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.